கேட்கிற விதத்தில் கேட்ட பிறகு ஒரே வாரத்தில் வரவேண்டிய நிலுவைத் தொகை ஜிஎஸ்டி தொகை வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு பின்னணி இருந்தும் அவர் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டார், அவரை காப்பாற்ற முடியவில்லை. கலைஞருக்கு எந்த பின்னணியும் இல்லை, ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இருந்து அவர் வெளியே வந்தார் என்றால் இதிலிருந்து என்ன புரிகிறது? ஆழமான கருத்துக்களை வைத்து ஆதாரங்களை வைத்து கலைஞரை தண்டிப்பதற்கு எதுவும் இல்லை. இவர்கள் சொன்னது அனைத்துமே குற்றச்சாட்டுகள் அனைத்துமே புனைவுகள் என்பது காலத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆராசா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, ஆராசா என்ன மிகப்பெரிய சமூக பின்னணி உள்ளவரா? அவருக்கா டெல்லியில் பேசுவதற்கு ஆள் உண்டா? அப்ப எந்த பின்னணியும் இல்லாமல் அவர் தன்னந்தனியாக நின்று போராடி வாதாடி வெளியே வருகிறார். நிச்சயமா உரிமைதான். அது நீங்க அதிகமா நிதி நீங்க அதிகமா வருவார்கள் வரி வருவாயில அதிக பங்கை தமிழ்நாடு பிடிக்கிறது என்பதற்காகவே நீங்கள் அதிக நிதியை கேட்பது என்பது பிரிவினைவாதம் அப்படின்னு நிதியமைச்சரும் சொல்றார். குறைவான நிதியை கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான பங்கீட்டை கொடுப்பதுதான் பிரிவினைவாதம். எங்கிருந்து மண்ணாங்கட்டிக்கு அதிமுக நிற்கும்? அப்புறம் ஒரு சொந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளை கூட காப்பாற்ற முடியாத கட்சி, அந்த கருத்தை வந்து எங்க கருத்து தான் சொல்வதற்கு துணிவில்லாத கட்சி எங்கிருந்து நிற்கும்? அதனாலதான் பாஜக வந்து இந்த ஆட்டம் போடுது. இது வந்து திமுக பிரச்சனை இல்ல, திமுக தன்னுடைய வேலையை செய்து கொண்டு போகிறது. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமகால அரசியல் குறித்து, குறிப்பாக திமுகவின் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் குறித்த ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என்று அண்ணாமலை தொடர்ச்சியாக திமுகவை நோக்கி கடும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பதாக இருக்கட்டும். அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல், ரைடுக்கு பயந்துதான் அதிமுக பேசாமல் இருக்கிறது என்று விபி துரைசாமி சொல்கிறார். விபி துரைசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை விமர்சிப்பதற்கு என்று அஇஅதிமுக கேட்கிறது. அதிமுக பாஜக மோதல் எதை நோக்கி நகர்கிறது உள்ளிட்ட கேள்விகள். இதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளிலும் சிவலிங்கத்தை தேடாதீர்கள் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்கிறார். அவர் திடீரென்று இவ்வாறான கருத்தை சொல்ல என்ன காரணம் உள்ளிட்ட கேள்விகளோடு திரு ஆலு ஷானவாஸ் நாகை சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் நம்மோடு உரையாட இருக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்று பயணிக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். உங்களுடைய தொடர் அரசியல் பணிகளுக்கு முதலில் தமிழ் கேள்விக்காக இணைந்தமைக்கு மகிழ்ச்சி. நம்ம நிறைய சமகால அரசியலை பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் களம் என்பது திமுக அரசும் பாஜக என்று மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி பலரும் எழுப்புகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை தினசரி காலையில எந்திரிச்சாருன்னா ஏதாவது குற்றச்சாட்டோடதான் எந்திக்கிறாரு. 72 மணி நேரம்ங்கிறாரு, 48 மணி நேரம்ங்கிறாரு, ஒரு வாரங்கிறாரு, 5ஆம் தேதிங்கிறாரு, இப்போ அதிமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வேடுவேங்கிறாரு. இது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாஜக வளர்கிறது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறதா? திமுக ஆளுங்கட்சி முதலமைச்சர் வெளிப்படையான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார், செம்மையான ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த ஓராண்டு காலத்தில் எவ்வளவோ நிதி சுமைகளுக்கு மத்தியில், நெருக்கடிகளுக்கு மத்தியில், ஒன்றிய அரசினுடைய பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் தன்னுடைய அர்ப்பணிப்பால், உழைப்பால், தொலைநோக்கு திட்டத்தால், கொள்கை உறுதியால் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற பண்பால், முதிர்ச்சியான அணுகுமுறையால் ஒரு நல்ல நிர்வாகத்தை தந்திருக்கிறார். பல கருத்து கணிப்புகள் தனியார் நிறுவனங்களின் சார்பில், ஊடகங்களின் சார்பில் இந்த ஓராண்டு ஆட்சியை பற்றி எடுக்கப்பட்டிருக்கிற பல கருத்து கணிப்புகள் மிக நேர்மறையான விடைகளை தந்திருக்கின்றன. மக்களும் பல்வேறு ஊடகங்களின் வாயிலாக கருத்துக்களை பதியும் போது நல்லாட்சி என்று சொல்கிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள் போற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பேருந்து, கட்டணமில்லா பேருந்து என்கிற அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக தாய்மார்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய அந்த மதிப்பு உயர்ந்திருக்கிறது. அதுபோல கொள்கை வழித்தடத்தில் உறுதி காட்டியிருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது எழுந்து நிற்க வேண்டியதில்லை என்று நீதிமன்றம் சொன்னபோது அந்த நீதிமன்ற ஆணையை உடனடியாக நேர் செய்கிற வகையில் அரசாணை வெளியிட்டு எழுந்து நிற்க வேண்டியது கட்டாயம் என்று உடனடி பதிலடி கொடுத்தார். அதுபோல பல்கலைக்கழக இணைவேந்தராக இருக்கக்கூடிய நம்முடைய உயர்கல்வி அமைச்சருக்கே தெரியாமல் துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை ஊட்டியில் ஆளுநர் நடத்தி கொண்டிருக்கும் போதே இங்கே சட்டமன்றத்தில் துணைவேந்தர்கள் நியமனத்தை மாநில அரசுதான் செய்யும் என்கிற திருத்தத்தை கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சொல்ல முடியும். சபாநாயகர் மாநாட்டில் போய் நம்முடைய சபாநாயகர் ஒலித்த குரல், மாநில சுயாட்சிக்கான குரல். ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் நம்முடைய நிதியமைச்சர் ஒலித்த குரல், மாநில சுயாட்சிக்கான குரல், மாநில அதிகாரத்திற்கான குரல். மோடியை வைத்துக்கொண்டு, பிரதமரை வைத்துக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவரிடமிருந்து வெளிப்பட்ட குரல், மாநில உரிமைகளுக்கான குரல்.
எனவே கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக கேட்கிற விதத்தில் கேட்ட பிறகு ஒரே வாரத்தில் வரவேண்டிய நிலுவைத் தொகை ஜிஎஸ்டி தொகை வந்து சேர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பாசிட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவான நேர்மறையான ஒரு விடை, நேர்மறையான ஒரு பலன் இந்த ஆட்சிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது, மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. அதனால்தான் அதிமுக சிக்கி சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறது. திமுகவுடைய முதலமைச்சருடைய அணுகுமுறையில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அதிமுக தடுமாறி கொண்டிருக்கும் போது வெற்று அவதூறுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு புனைவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு, எப்படி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்பது ஒரு புனைவோ, எப்படி கலைஞர் மீது சொல்லப்பட்ட அபாண்ட பழிகள் அவதூறுகள் புனைவுகள் அதை வைத்து மட்டுமே இப்போதும் ஓட்டி கொண்டிருக்கிறார்களோ, எதுவும் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படவில்லை, நிரூபிக்க அவர்களால் முடியவில்லை. இப்படி இவர்களால் நிரூபிக்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய அந்த ஆதாரங்களை எல்லாம் செயலிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு கலைஞரோ திமுகவோ மிகப்பெரிய சமூக பின்னணியும் மிகப்பெரிய லாபியும் கொண்டவர்களா என்றால் இல்லை. ஜெயலலிதா ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம் என்று இரண்டு பேரை நிறுத்தி வைத்துவிட்டு ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய சமூக பின்னணி கலைஞருக்கு உண்டா என்றால் இல்லை. ஆனால் ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு பின்னணி இருந்தும் அவர் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டார், அவரை காப்பாற்ற முடியவில்லை. கலைஞருக்கு எந்த பின்னணியும் இல்லை, ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இருந்து அவர் வெளியே வந்தார் என்றால் இதிலிருந்து என்ன புரிகிறது? ஆழமான கருத்துக்களை வைத்து ஆதாரங்களை வைத்து கலைஞரை தண்டிப்பதற்கு எதுவும் இல்லை. இவர்கள் சொன்னது அனைத்துமே குற்றச்சாட்டுகள் அனைத்துமே புனைவுகள் என்பது காலத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆராசா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, ஆராசா என்ன மிகப்பெரிய சமூக பின்னணி உள்ளவரா? அவருக்கா டெல்லியில் பேசுவதற்கு ஆள் உண்டா? அப்ப எந்த பின்னணியும் இல்லாமல் அவர் தன்னந்தனியாக நின்று போராடி வாதாடி வெளியே வருகிறார். அப்போ இதுல இருந்து நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இப்படி அந்த அதே தன்மையில் தான் இப்போதும் அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லாத ஒன்றை மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக அண்ணாமலை நாள்தோறும் வாயில் வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வாயில் வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசுவதை எல்லாம் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், கேலியாக பார்க்கிறார்கள். ஓகே, ஒரு பிரதமர் கலந்து கொண்ட விழாவில் இப்படித்தான் பேச வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆனால் அவ்வாறாக பேசாமல் ஒரு அரசியல் நாடகம் நடத்தி விட்டார் முதலமைச்சர் என்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றில், ஜனநாயக வரலாற்றில் அது ஒரு கருப்பு புள்ளியாக படிந்து விட்டது அப்படிங்கிறார். நீங்க வெளிப்படையாக அதை முதலமைச்சர் கேட்டார் அப்படிங்கிற பெருமையை ஒரு பக்கம் கொடுத்தாலும் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க கூடாது முதலமைச்சர் என்று வரக்கூடிய விமர்சனங்கள், அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்பது நாட்டு நலன் சார்ந்ததா இல்லையா? நிச்சயமா தமிழ்நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், மேம்பட்டு இருக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்கள் வேண்டும், தமிழ்நாடு கேட்பதை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் என்று கேட்பது உரிமையா வரம்பு மீறலா? நிச்சயமா உரிமைதான். அது நீங்க அதிகமா நிதி, நீங்க அதிகமா வரி வருவாயில அதிக பங்கை தமிழ்நாடு கொடுக்கிறது என்பதற்காகவே நீங்கள் அதிக நிதியை கேட்பது என்பது பிரிவினைவாதம் அப்படின்னு நிதியமைச்சரும் சொல்றார். குறைவான நிதியை கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான பங்கீட்டை கொடுப்பதுதான் பிரிவினைவாதம். அதுதான் வந்து பாரபட்சமான அணுகுமுறை. அதிகமான வரியை செலுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமாக நிதியை தர வேண்டியதில்லை, உரிய நிதியை தரணும்ல, உரிய பங்கை தரணும்ல. அப்ப உரிய பங்கை கேட்கிறோம், எங்களுக்கான பங்கு எங்க என்று கேட்கிறோம். இதுவும் வந்து எப்படின்னா இந்த ஜிஎஸ்டி மாநில உரிமைகளுக்கு எதிரானது, மாநிலத்தினுடைய வருவாயை வந்து பாதிக்கும், மாநிலத்திற்கு இழப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி திமுக மட்டுமில்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்க மட்டுமில்ல, இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் கருத்து அதுதான். ஜெயலலிதா அம்மையார் கடைசி வரைக்கும் ஜிஎஸ்டிக்கு உடன்படவில்லை. 2014 மோடி ஆட்சி வந்துருச்சு, 2016 தான் அந்த அம்மையார் இறந்து போறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 2-2.5 காலம் மோடி ஆட்சியிலும் அந்த அம்மையார் இருந்திருக்கிறார். அந்த அம்மையார் முதலமைச்சரா இருந்திருக்காங்க, மோடி பிரதமரா இருந்திருக்கிறாரு. அப்போதே இந்த ஜிஎஸ்டிக்கான வேலைகள் தொடங்கி விட்டார்கள். அப்ப அந்த அம்மா ஏத்துக்கிட்டாங்களா? இது வெறும் திமுக பாஜக பிரச்சனை அல்ல, இது வெறும் மோடி வெர்சஸ் மு க ஸ்டாலின் அல்ல, இது திமுக வெர்சஸ் பாஜக பிரச்சனை அல்ல, இது தமிழ்நாட்டின் குரல். அப்ப ஜிஎஸ்டியை எதிர்த்தார் அம்மையார், கையொப்பமிட மாட்டேன் என்று சொன்னார். அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் எல்லாம் போய் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போடும்போது அவர்கள் என்ன தெரியுமா காரணம் சொன்னாங்க, ஏங்க இப்படி கையெழுத்து போட்டீங்க, அம்மையார் எதிர்த்ததுக்கு போய் கையெழுத்து போட்டீங்களாங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, அம்மையார் எதுக்காக எடுத்தாங்க, ஜிஎஸ்டியால மாநிலத்திற்கு இழப்பு ஏற்படும் சொல்லி தானே எடுத்தாங்க. இப்ப நாங்க ஏந்திரமா கையெழுத்து போட்டிருக்கோம்,
அந்த இழப்பு ஏற்படும் தானே நீங்க சொல்றீங்க, அந்த இழப்பை நாங்க சரி செய்வோம்னு ஒன்றிய அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கு. அப்ப அம்மையார் என்ன காரணத்துக்காக எதிர்த்தாங்களோ அந்த காரணம் சரி செய்யப்பட்டு விட்டது, அந்த காரணத்திற்கான வாக்குறுதி ஒன்றிய அரசு தந்து விட்டது. இப்ப அந்த காரணமே இல்லையே சொல்றதுக்கு, அதனால நான் கையொப்பம் போட்டோம்னு சொன்னாங்க. அப்போ இழப்பு ஏற்பட்டால், மாநிலத்திற்கு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை ஈடு செய்வோம்னு நீங்க வாக்குறுதி கொடுத்து நம்ப வச்சுதான் ஒருத்தர் கையெழுத்து போட வச்சிருக்கீங்க. அப்போ அதுல நீங்க வந்து நிலுவை இருந்தா அந்த இழப்பீட்டை தாங்கன்னு கேக்குறோம், இது எங்கிருந்து வரம்பு மீறலாச்சு? இதை கேட்க கூடாதா? நீங்க தருவீங்கன்னு சொன்னத நீங்க கொடுத்த வாக்குறுதிய காப்பாற்றுங்கன்னு கேக்குறோம், அதை ஏன் பெண்டிங்ல போட்டு வைக்கிறீங்க? அதனால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆகுது? நாங்க ஒழுங்கா நிர்வாகம் நடத்தணும், எங்களுக்கு வர வேண்டிய எங்க பங்கு நீங்க தருவீன்னு சொன்னது. நாங்க அடாவடியா கேட்கல, அபாண்டமா கேட்கல, இல்லாததை கேட்கல, சட்டத்துக்கு புறம்பா கேட்கல, அல்லது மத்த மாநிலங்களுக்கு போக வேண்டியதை புடுங்கி எங்களுக்கு தாங்கன்னு கேட்கல, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்க வேண்டிய பங்கை பிடுங்கி எங்களுக்கு தாங்கள் அப்படி கேட்கல, பீகாருக்கு போக வேண்டியதை பிடுங்கி எங்களுக்கு தாங்கள் அப்படி கேட்கல. அவங்க இன்னொருத்த காசு நமக்கு தேவை கிடையாது, எங்க காசு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அவங்கள விட அதிகமா வரி கட்டுறோம் நாங்க, எங்களுக்கு உரிய பங்கு எங்களுக்கு தாங்க கேட்கிறோம். குறைவான வரி கட்டுற அவங்களுக்கு அதிகமா கொடுக்குறீங்களேங்கிறது உதாரணத்துக்கு சுட்டி காட்டுறோம். அவங்களுக்கு கொடுக்க கூடாது நம்ம சொல்ல வரல, அவங்களுக்கு என்ன பங்கோ அதை அவங்களுக்கு கொடுங்க. ஆனா அவங்களுக்கு அதிகமா கொடுக்குறீங்க, அவங்க குறைவா தான் வரி கட்டுறாங்க எங்களை விட. நாங்க அதிகமா வரி கட்டுறோம், எங்களுக்கு நீங்க வந்து குறைவா தர்றீங்க, தர்றதை இழுத்தடிச்சு தர்றீங்க, காலதாமதம் செய்றீங்க. காலதாமதம்ங்கிறது எவ்வளவு பெரிய நிதி நிர்வாகத்துல காலதாமதம்ங்கிறது எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? இன்னைக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு வந்தாதான் அந்த நிர்வாகத்துக்கு நமக்கு அது பயன்படும். இன்னைக்கு வர வேண்டிய பணம் 6 மாசம் கழிச்சு வந்துச்சுன்னா இந்த 6 மாச நிர்வாகத்தினுடைய சுமையும் சேர்ந்துடும் நமக்கு. அப்போ அந்த உரிய காலத்தில் நிதி வர வேண்டியது என்பது முக்கியம், உரிய காலத்தில் இழப்பீடு வர வேண்டியது என்பது முக்கியம். அதனால நாம கேட்கிறது எல்லாமே சட்டத்தின் அடிப்படையிலானது, அறத்தின் அடிப்படையிலானது. ஒரு வார்த்தை கூட சட்டப்பரமானதல்ல, கண்ணிய குறைவானதல்ல. அப்ப பிரதமரிடம் தான் கேட்க முடியும், தரக்கூடிய இடத்தில் பங்கிட்டு தர வேண்டிய இடத்தில் அவர் தான் இருக்கிறார், அதை வந்து கேட்கக்கூடிய இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். அப்ப முதலமைச்சரும் பிரதமரும் தமிழ்நாட்டில் ஒரே மேடையில் காட்சி தரும்போது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமரிடம் தான் கேட்க முடியும். அதைத்தான் முதலமைச்சர் கேட்டாரு. அது கண்ணிய குறைவானது என்றால், அது வந்து மிகப்பெரிய இழுக்கு என்றால், தமிழ்நாட்டுக்கு கண்ணிய குறைவை அண்ணாமலை ஏற்படுத்துகிறார், தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழுக்கை அண்ணாமலை ஏற்படுத்துகிறார். இதுல அதிமுக திமுக என்றுதான் கடந்த 600 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியல் களம் இருந்து வந்திருக்கிறது. இந்த நேரத்துல பாஜக திமுக என்று மாறுகிறார் என்ற விமர்சனம் வெளிகின்ற பொழுது, நேற்றிலிருந்து அந்த தொடங்கி அந்த பொன்னையின் சோறிவித்த கருத்தை உங்களுக்கு உங்க கவனத்துக்கு வந்திருக்கும். அதிலிருந்து தொடங்கி அந்த சர்ச்சை, பாஜக அஇஅதிமுகவை அழித்து தமிழ்நாட்டில் பாஜக வளர நினைக்கிறது என்று பொன்னையின் சொன்ன கருத்து, அதைத் தொடர்ந்து வி பி துரைசாமி ஒரு கருத்தை முன்வைக்கிறார், எதிர்வினையாற்றுகிறார். தமிழ்நாடு அரசு, இன்றைய திமுக அரசு அஇஅதிமுகவினரின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையை கொண்டு நடவடிக்கை எடுத்து விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அஇஅதிமுக திமுகவின் குறைகளை சுட்டிக்காட்ட தயங்குகிறது, திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் பேச மறுக்கிறார்கள் அதிமுகவினர், எனவே பாஜக அந்த வேலையை செய்து அப்படிங்கிறார். அதிமுகவை லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டவற்றை காட்டி அச்சுறுத்துகிறதா அதிமுக? அந்த அச்சத்தின் காரணமாக தான் திமுக பேசாமல் இருக்கிறதா? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த உரசல் என்பது கூட்டணி சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நகருமா, இல்ல சும்மா காட்சி போற சந்தேகா? அதாவது பொன்னையன் அதிமுகவுடைய கூட்டத்துல பேசுறாரு, அதுவும் ஒரு உள்ளரங்கத்துல பேசுறாரு, அதுவும் ஒரு பயிற்சி முகாம்ல பேசுறாரு. அந்த பயிற்சி முகாம்ல அதிமுக காரங்களுக்கு அவர் வகுப்பு எடுக்கிறார். ஒரு மூத்த தலைவர் என்கிற முறையில், ஒரு திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி என்ற அடிப்படையில அவர் திராவிட இயக்க கருத்துக்களை சொல்றார். தமிழ்நாட்டினுடைய களத்தை அந்த தொண்டர்களுக்கு புரிய வைக்கிறார், இங்க எப்படிப்பட்ட அரசியல் இருக்கு, இங்க வந்து பாஜக தான் இப்ப எதிர்கட்சின்னு ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுதுங்கிறார். இது இப்படியே போனா அதிமுக வந்து பின்தள்ளப்பட்டுரும் அப்படின்னு எச்சரிக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இந்த சோசியல் மீடியால இயக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து நம்ம இயக்கம்தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற கருத்தை கொண்டு போய் சேருங்க, அதிமுக வந்து பிரதான எதிர்கட்சிங்கிறத வலிமையா சொல்லுங்க, பாஜக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் விஷயத்துல வந்து எப்படி எதிரா இருக்குது, எப்படி ரெட்டை வேடம் போடுதுங்கிறத சொல்லுங்க, அப்பதான் பாஜகவை மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நம்ம தான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான எதிர்கட்சிங்கிறது போய் சேரும் அப்படிங்கிறாரு. இதுல ஒரு வார்த்தை அதிமுக எதிரா இருக்கா? ஒரே ஒரு சொல் அதிமுகவுக்கு எதிரா இருக்கா? இல்ல. சரி, அப்ப இந்த பேச்ச பார்த்துட்டு பதற வேண்டியது யாரு? இந்த பேச்சை பார்த்து பதற வேண்டியது பாஜக. ஆனா அதிமுக பதறது, அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய ஒன்று.
இந்த பேச்சு முழுக்க முழுக்க அதிமுகவின் நலன் சார்ந்தது. பாஜக எதிர்கட்சிங்கிறது தோற்றம்ங்கிறாரு, அதிமுக தான் பிரதான எதிர்கட்சிங்கிறாரு. இந்த கருத்தை, அது அதிமுகவின் கருத்து இல்ல, அது அவர் சொந்த கருத்துங்கிறாரு எடப்பாடி ஓபிஎஸ். அப்ப பிரதான எதிர்கட்சி பாஜக இல்ல அதிமுக தான்னு பொன்னையன் சொன்ன கருத்து அவருடைய சொந்த கருத்து தானா? ஏன் அது உங்க கருத்து இல்லையா? அப்ப நீங்களும் சேர்ந்துகிட்டு பாஜக தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் ஆயிடுது இப்ப பொருள். பொன்னையன் சொன்னது அவருடைய சொந்த கருத்து, அது அதிமுகவின் கருத்து இல்லை என்றால் பொன்னையன் சொன்ன கருத்து முதல்ல என்ன அதை பாக்கணும்ல? அவர் அதிமுக விரோதமா ஒரு கருத்தையும் சொல்லலையே. அவர் அந்த கட்சி நலன் சார்ந்து பேசுறாரு, அந்த தொண்டர்கள்ட்ட அப்படிதான் பேசி ஆகணும், அப்பந்தான் அவங்க என்கரேஜ் ஆவாங்க, அவங்க அவங்க அப்பதான் அவங்க வந்து ஒரு உயிர்ப்போட வேலை செய்வாங்க, சோசியல் மீடியால போய் ஒர்க் பண்ணுவாங்க, நாங்க தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அதிமுக நலம் பெற வேண்டும் என்கிற நலனிலிருந்து ஒரு கருத்தை சொல்றாரு, அதிமுக காரங்கள்ட்ட தான் பேசுறாரு, வெளியே எங்கேயுமே பேசல. அது குறித்து பேட்டி கேட்கும் போதுதான் அப்புறம் விரிவா பேசினார். ஆனால் அந்த கூட்டம் அதிமுக மத்தியில் பேசப்பட்ட ஒரு கருத்து. சரி, அந்த கருத்து அவர் தான் சொன்னாரா? தம்பிதுரை என்ன சொன்னாரு? பிஜேபி கூட கூட்டணி வச்சு நாங்க என்ன அவங்க பாவத்தை எல்லாம் சுமக்கிறதுக்காக நாங்க இருக்கோம்னு வெளிப்படையா கேட்டாரு. அன்வர் ராஜா என்ன சொன்னாரு? சி வி சண்முகம் என்ன சொன்னாரு? இப்ப நீங்க மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கி இருக்கீங்களே, பாஜக ஆதரவோடு மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கி இருக்கக்கூடிய சி வி சண்முகம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு என்ன சொன்னாரு? தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவால் தோற்றம்னார். நீங்க அவருக்கு இன்னைக்கு பாஜக ஆதரவோடு எம்பி ஆக்கி விட்டுருக்கீங்க. அப்போ இப்படிப்பட்ட கருத்துக்கள் அதிமுக உள்ளூர ஊறி கிடக்கிறது. தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இந்த உறவு நமக்கு தேவையில்லை, இந்த உறவால் தான் நமக்கு பின்னடைவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்து அந்த அளவுக்கு வீரியமாக கூட பொன்னையன் சொல்லல. சி வி சண்முகம் பேசின அளவுக்கு கூட வீரியமா பொன்னையன் பேசல, வெளிப்படையா பேசல. அதிமுக தான் எதிர்கட்சினார், பாஜக எதிர்கட்சிங்கிறது தோற்றம்னார், அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்படுதுன்னாரு. இந்த கருத்து அவருடைய சொந்த கருத்துன்னா இதை விட கேலி குத்திருக்க முடியுமா? ஏற்கனவே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கருத்தையே அது சொந்த கருத்துன்னு ஜெயக்குமார் சொன்னார். அதாவது ஒரு கட்சியில தலைவர் இருக்கிறாரு, அந்த தலைவர் ஒரு கருத்தை சொன்னா தொண்டர் வந்து அல்லது இரண்டாம் நிலை பொறுப்புல இருக்கிறவர் வந்து அது அவர் சொந்த கருத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேலி கூத்து உலகத்துல எந்த கட்சியிலயும் நடக்காது. இப்ப எங்க கட்சியினுடைய தலைவர் ஒரு கருத்தை சொன்னால் நான் வந்து அது அவர் சொந்த கருத்து அப்படின்னு நான் சொல்லிட்டு போக முடியுமா? அப்படி சொன்னா அது கட்சியா? அப்படி சொன்னா அது ஒரு ஒரு தலைமைத்துவத்துக்கு அழகா? அப்போ ஒரு தலைவர் ஒரு கருத்தை அவ்வளவு எளிதில் சொல்ல மாட்டார். ஆய்ந்து அறிந்துதான் ஒரு தலைவருடைய வாயிலிருந்து ஒரு 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 கருத்து வெளியே வரும். அந்த தலைவர் அந்த கருத்தை சொல்லிவிட்டால் அதுல ஃபேக்சுவல் எரர் இருந்தா கூட சுட்டி காட்டலாம், எங்க தலைவர் சொன்னதுல ஃபேக்சுவல் எரர் இருக்கு, அவர் இப்ப ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கலாம். ஆனா இங்க ஒரு தலைவர் சொன்ன கருத்தை இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அது அவர் சொந்த கருத்துன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி அது. அதனால இன்னைக்கு வந்து பொன்னையன் சொன்ன கருத்து சொந்த கருத்துன்னு எடப்பாடி ஓபிஎஸ் சொல்றதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல. ஓபிஎஸ் கருத்தையே சொந்த கருத்துன்னு சொன்ன கட்சி அது. விபி துரைசாமி என்ன கருத்து சொல்றாரு பாருங்க, அதிமுகவை மிரட்டும் துணியில சொல்றாரு, அதிமுகவை நேரடியா சேலஞ்ச் பண்றாரு. ஏபி முருகானந்தன் பிஜேபியில ஒருத்தர் இருக்காரு, அவரு அதிமுகவை மிரட்டும் துணியில பேசுறாரு. கரு நாகராஜன் பேசுறாரு, அதிமுகவை பற்றி பாஜகவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் பொறுப்பாளர்களும் கடந்த 3-4 நாட்களாக பொன்னையன் கருத்தை ஒட்டி கருத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட அண்ணாமலை அவர்களுடைய பொறுப்பாளர்களை விட்டு கொடுக்கல. விபி துரைசாமி அதிமுக குறித்து சொன்ன கருத்து சொந்த கருத்துன்னு சொல்லல. ஏபி முருகானந்தம் அதிமுக குறித்து சொன்ன கருத்து அவருடைய சொந்த கருத்துன்னு அண்ணாமலை சொல்லல. கருணாகராஜனுடைய கருத்து சொந்த கருத்துன்னு சொல்லல. அது எங்கள் கருத்து தான், அது பாஜகவின் கருத்து தான் சொல்றாங்க. அப்பா நம்ம கூட்டணி கட்சியாச்சு அவங்க கோச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற பதற்றம் பாஜகவுக்கு வரல. அதிமுக குறித்து பாஜக தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், சரி இனி பேசாதீங்கப்பான்னு கூட சொல்லல, அல்லது பேசுறது அவங்க சொந்த கருத்துன்னு சொல்லல. அப்ப அந்த பொறுப்பாளர்களை பாஜக விட்டு கொடுக்கவில்லை. அதிமுகவினுடைய மூத்த தலைவரையே அதிமுக விட்டு கொடுக்கறது எந்த கட்சிங்க வாழும்? எங்கிருந்து மண்ணாங்கட்டிக்கு அதிமுக நிக்கும்? அப்புறம் ஒரு சொந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளை கூட காப்பாற்ற முடியாத கட்சி, அந்த கருத்தை வந்து எங்க கருத்து தான் சொல்வதற்கு துணிவில்லாத கட்சி எங்கிருந்து நிக்கும்? அதனாலதான் பாஜக வந்து இந்த ஆட்டம் போடுது. இது வந்து திமுக பிரச்சனை இல்ல, திமுக தன்னுடைய வேலையை செய்து கொண்டு போகிறது. அதை எதிர்த்து களத்தில் இருக்க வேண்டிய கட்சி தன்னுடைய வேலையை செய்யாததனால், தன்னுடைய கருத்தில் உறுதியாக நிற்காததனால் அந்த இடத்தை பாஜக பிடிப்பதற்கு முயல்கிறது, அவ்வளவுதான். இது அதிமுக சிந்திக்க வேண்டிய விஷயம். நிறைவாக கேள்வி, இந்த மசூதிகள் தொடர்பாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் சர்ச்சைகள், பிரச்சனைகள், இப்ப ஞானவாபி மசூதியில லிங்கம் இருக்குது என்று எழுந்த சர்ச்சை,
இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, எல்லா மசூதிகளிலும் சிவலிங்கத்தை தேடாதீர்கள், காசி மதுரா உள்ளிட்டவற்றில் நீதிமன்றம் தீர்ப்பிற்காக நாம் காத்திருக்க வேண்டும், நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கிறோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் தலைவரிடமிருந்து திடீரென்று இவ்வாறான ஒரு கருத்து, இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஞானவாபி மசூதியை தொடர்ந்து தாஜ்மஹால் புதுப்பினார் என்று எல்லாவற்றிலும் வரக்கூடிய சிக்கல்கள் இந்தியாவை எதை நோக்கி இட்டு செல்லும்? அதாவது இந்திய மக்களிடம் முழுமையாக அம்பலப்பட்டு விட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ். அதனால இன்னைக்கு அம்பலப்பட்டு விட்டு போனதுனால், பாஜகவும் அம்பலப்பட்டு விட்டு போனதுனால், மக்களே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டதுனால், வேற வழி இல்லாம வந்து இந்த கருத்தை ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீதிமன்றத்தினுடைய சட்ட நடவடிக்கைகளுக்காக காத்திருந்து அதன்படி ஒரு முடிவை நீங்கள் எட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தால், ஏன் பாபர் மசூதிக்குள்ள போய் செவரறி குதிச்சு போய் சிலையை வச்சீங்க? ஏன் அதை வந்து சட்டப்புறமாக கைப்பற்றினீங்க? ஏன் வந்து நீதிமன்ற தீர்ப்பின் பிறகு பாபர் மசூதி இடிச்சீங்க? நீதிமன்றமா ஆணையிட்டு இடிச்சது? யார் இடிச்சா? இடித்தது ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் பாஜக தலைவர்களும் முன்னின்று தானே இடிச்சீங்க. அப்ப வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை, ஒரு வன்முறையின் மூலம் ஒரு விஷயத்தை வந்து கைப்பற்றுவதை கற்றுக் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி அதுல வெற்றி ஈட்டி வைத்திருக்கிறவர்கள் வந்து இன்னைக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். இப்ப ஏன் அவர் இப்படி பேசுறாருன்னா, மக்கள் இப்ப கேலியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத மக்கள் வெறுப்போடு பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன என்ன, பொதுவா பாபர் மசூதி பிரச்சனை ரொம்ப நாளா நீடித்து கொண்டிருந்தது. அதுல வந்து எல்லாரும் ஒரு கருத்து சொன்னாங்க, எதுக்கு பிரச்சனைங்க, ஒரு பள்ளிவாசலு அது இடிச்சிட்டாங்க, சரி இடிச்சது தப்புதான், அந்த இடத்த கொடுத்துட்டு போயிடலாம, ஒரு ஆஸ்பத்திரியை கட்டிட்டு போக வேண்டியதானே, ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு போயிட வேண்டியதானே, எல்லாருக்கும் பொதுவா கட்டிட்டு போயிட வேண்டியதானே, பிரச்சனை தீர்ந்தது இல்ல அப்படின்னு சொன்னவர்கள் உண்டு. சரி, கோயில் ஏதோ அவங்க நம்புறாங்க, அவங்க நம்பிக்கைக்கு இடம் அளித்து இதை உடனே விட்டு கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொன்னவர்கள் உண்டு. முஸ்லிம்கள்ல பலரும் கூட அது தங்களுடைய உரிமை, நில உரிமை, வழிபாட்டு உரிமை எல்லாம் பறிபோகுதுன்னு தெரிஞ்சும் கூட சரி இதோட போனா போது தொல்லை தீர்ந்ததுன்னு நினைத்தவர்கள் கருதியவர்கள் உண்டு. இப்படி கலவையாக பாபர் மசூதி விஷயத்துல பொதுமக்கள்கிட்டையும் பொதுவான அரசியல் கருத்தாளர்கள் மத்தியிலையும் முஸ்லிம்கள் மத்தியிலையும் பல்வேறு விதமான எண்ண பார்வைகள் இருந்தது. சரி, அது ஒரு வழியா வந்து பகிரங்கமாக ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை சொல்லி அதை புடுங்கிட்டாங்க, அது முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு அது வழக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது என்னடா, தாஜ்மஹால்ல போய் நிக்கிறாங்க, அடுத்தது அங்க போய் நிக்கிறாங்க, இங்க போய் நிக்கிறாங்க, ஜம்மா மசூதியில போய் நிக்கிறாங்க, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பள்ளிவாசல் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்க போய் இது அது இருந்துச்சு இது இருந்துச்சு நிக்கிறாங்க, இது நல்லது இல்லையேன்னு பொதுமக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இப்படித்தான் பாபர் மசூதியையும் பண்ணாங்களோ? இப்ப பாபர் மசூதியினுடைய நியாயமும் சேர்ந்து இப்போது புரிய ஆரம்பித்திருக்கிறது பொதுமக்களுக்கு, வெகு மக்களுக்கு. அப்போ இது இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இந்தியாவில் மத வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை, ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையின மக்கள். இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, உலக அரங்கில இந்தியாவினுடைய மாண்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குது, இழுக்கு ஏற்பட்டிருக்குது. தாஜ்மஹால் வந்து இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏழு அதிசயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிற ஒரு புராதன அடையாள சின்னம், அங்கேயே போய் இவங்க கை வைக்கிறாங்கன்னா எதை விடுவாங்க? இப்ப தாஜ்மஹாலுக்கே இந்த நிலைமைன்னா மற்ற இடங்களுக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு இன்னைக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது இந்த கருத்தை விதைத்தது யார்? இதுக்காக செயல் திட்டத்தை வகுத்தது யார்? இப்படி இந்த வன்முறை கும்பலை வந்து தெருவுல நிறுத்தி அவங்க சொல்றதுதான் கடைசியில சட்டமாகும், நீதிமன்றத்துல தீர்ப்பாகுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னு பார்த்தா அது ஆர்எஸ்எஸ் பாஜக. அப்போ இனி ஆர்எஸ்எஸ் பாஜகவும் பகிரங்கமாக அம்பலப்படுது. இப்படி ஆளாளுக்கு கிளம்பி வர்றாங்க, பிரதமர் இது குறித்து வாயே திறக்க மாட்டாரு. எங்கேயாவது ஒரு சம்பவம்னா பிரதமர் பேச வேண்டியதில்லை, ஆனா அன்றாட சம்பவம் நடக்குது, அன்றாடம் ஒரு பள்ளியாசல்ல போய் பிரச்சனை போடுறாங்க, உடனே அதுக்கு ஆய்வுக்கு வந்து உத்தரவு போடுறாங்க. அப்படின்னா இந்த நாட்டுல சட்டம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? வழிபாட்டு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் எந்தெந்த வழிபாட்டுத்தலம் எப்படி எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும்னு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்குலாம் என்னதான் மதிப்பு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த நேரத்துல தான் வந்து இந்த நல்லவன் வேஷம் போடுறதுக்காக வந்து இவர் வந்து மோகன் பகவத் வந்து வாண்டடா வண்டியில ஏறி ஆஜராயி, இல்ல 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 அதெல்லாம் எங்க போய் சிவலிங்கத்தை தேடுவீங்க, பள்ளிவாசல்ல போய் சிவலிங்கத்தை தேடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பயே நீங்க பாபர் மசூதியில போய் ராமர் கோயில தேடினீங்க, பள்ளிவாசல்லையா போய் சிவலிங்கத்தை தேடுறீங்கன்னு இன்னைக்கு வந்திருக்கிற அந்த ஞானம் பாபர் மசூதியில போய் ஏன் ராமர் கோயில தேடுறேன்னு வந்து அன்னைக்கு வந்து நினைச்சிருக்கலாம்ல? ஏன்னா ராமர் கோயில் இல்லையா? அயோத்தி முழுக்க எத்தனை ராமர் கோயில் இருக்குது? ஆளாளுக்கு இதுதான் ராமர் பிறந்த இடம்னு ஒவ்வொரு கோயிலா சொல்லிட்டு இருக்காங்க. அயோத்திக்குள்ளேயே அப்படி பல ராமர் கோயில்கள் இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ இது வந்து ஒரு முடிவற்ற ஒரு விவாதம். இப்படியே போனா அங்கங்கே தோண்ட ஆரம்பிச்சா அது அங்க அது இருந்தது இது இருந்ததுன்னு அதுக்கு எல்லாம் எதுன்னு கேக்குறேன், அதுக்கு எல்லாம் எது?
அது நாட்டுல மக்கள் நிம்மதியா இருக்க முடியுமா? ஒவ்வொரு இடத்துக்குள்ளும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வீட்டுக்குள்ளும் தோணா கூட ஏதாவது ஒண்ணு கிடைக்குங்க, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஒரு ஒரு சமண அடையாளங்கள் கிடைக்கும், ஒரு புத்த அடையாளங்கள் கிடைக்கும். இந்த கீழடியில தோன்றதும் எந்த கடவுள் அடையாளமும் கிடைக்கல, வேற ஒரு தமிழ் பண்பாட்டு அடையாளம் கிடைச்சிருக்கு, தமிழ் நாகரிக அடையாளம் கிடைச்சிருக்கு. எங்க எதை தோன்றினாலும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஆளாளுக்கு இப்படியே தோண்டிக்கிட்டே போனா என்ன ஆறது? அதுக்கு எல்லை எது? அதுக்கு முடிவு எது? எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு விடும்? நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்க முடியுமா? ஆளாளுக்கு வீடு வீடா தோண்டிக்கிட்டு தான் இருக்கணும், பெருச்சாளி தோண்டின மாதிரி. அப்போ இது எல்லையற்ற ஒரு விஷயத்த போயிடும். நாட்டுல மக்கள் வளர்ச்சியை நோக்கி போகணும், அடுத்த கட்ட கல்வியில எப்படி முன்னேறணும், வேலை வாய்ப்புல எப்படி முன்னேறணும், தொழில் வளர்ச்சியை நோக்கி எப்படி போகணும், இந்த நாட்டினுடைய மக்களுடைய சுகாதார குறியீட்டை, மனிதவள குறியீட்டை எப்படி வளர்க்கணும், இதை நோக்கி தானே போகணும். இன்னைக்கு இப்ப பல வளர்ந்த நாடுகள் இப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தானே கவனம் செலுத்துறாங்க. மனித வளத்தை வளர்ப்பதற்காக தானே நிதி அதிகம் செலவழிக்கிறாங்க. இங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா நாடு எங்க போய் முடியும்? இலங்கை எங்க போய் முடிஞ்சிருக்கு? இப்போ இலங்கையில தெருவில் நிக்கிறான் எல்லாம். அது என்ன காரணம்? இனவாதத்தின் அடிப்படையில ஒவ்வொரு அரசின் முடிவும் இனவாதத்தின் அடிப்படையில வெளிப்பட்டதனுடைய விளைவைத்தான் இன்னைக்கு அந்த நாடு சந்தித்திருக்குது. அது வெறும் பொருளாதார பிரச்சனையா? பொருளாதார பிரச்சனை ஏன் வருது? ஒரு நாட்டுக்குள்ள தொழில் முதலீடுகள் வராமல் போறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? அந்த நாட்டுல அமைதியின்மையும் அந்த நாட்டுல வந்து வெறுப்புணர்வும் வளர்ந்துச்சுன்னா யாரால வந்து கடை போட முடியும்? ஒரு 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 சாதாரண மளிகை கடை கூட நடத்த முடியாது ஒரு தெருவில் அமைதி இல்லைன்னா. ஒரு மளிகை கடை கூட ஒரு தெருவில் அமைதி இல்லைன்னா நடத்த முடியாதுன்னா சட்டரை பூட்டிட்டு தான் போனோம்னா ஒரு பெரிய கார்பரேட்டுகள் எப்படி வருவாங்க? பெரிய தொழில் முதலீடுகள் எப்படி வரும்? பெரிய நிறுவனங்கள் எப்படி வரும்? வேலை வாய்ப்புகள் எப்படி வரும்? எல்லாமே கேள்வி ஆயிடும். அப்ப எல்லாமே தடைப்படும் போது அந்த நாடு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்துல சரிஞ்சிடும். அதுதான் இன்னைக்கு அங்க நடந்துச்சு. அதுக்கு இணையான ஒரு நாடாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் நான்கு மொழிகளை ஆட்சி மொழி ஆக்கி வச்சு எல்லா மக்களுடைய பண்பாட்டுக்கு மதிப்பு கொடுத்து எல்லா மக்களுக்கும் வந்து அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த நாடு டெவலப்மெண்ட்டை பத்தி மட்டுமே சிந்திச்சு அது முன்னேறிச்சு. அது அதை விட சிறப்பான இயற்கை எழில் கொஞ்சம் இலங்கை நாசமா போய் கிடக்குது. என்ன காரணம்? சிங்கப்பூர்ல இனவாதம் இல்லை, இலங்கையில இனவாதம் இருந்துச்சு. அதை அப்படியே இன்னைக்கு வந்து இவங்க இப்ப கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவையும் அப்படிப்பட்ட படுபாதாளத்தில் கொண்டு தள்ளுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து முடிவு கட்டப்படும். மக்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அந்த மக்கள் விழிப்படைந்து மக்களுடைய விழிப்பு அப்படிங்கிறது இந்தியாவிற்கு, இந்திய சமூகத்திற்கு, மதச்சார்பற்ற தன்மைக்கு இன்றைய காலகட்டத்தில் அவசியமானதாக இருக்கிறது. மக்கள் விழிப்படைந்திருந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் அந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம். தொடர் பணிகளுக்கு முகத்தில் எங்களோடு இணைந்தீர்கள் திரு ஆலுஷ்ராவாஸ். நெஞ்சம் நிறைந்த நன்றியர். நிறைய செய்வோம் சொந்தங்களே. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.